பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் எழுத்தாளர் பிரதீஷ் தேவராஜா அன்று பள்ளிக்கூடத்தின் முதல் நாள் தொடங்கியது மாணவர்கள் தங்கள் புதிய வகுப்புகளை தேடி கண்டுபிடித்து புதிய நண்பர்கள் ஆசிரியர்கள் என மகிழ்ச்சியாக இருந்தனர் ஆதவன் திடீரென பெரிதாக கூச்சலிட்டான் ஆசிரியருக்கு என்னவென்று புரியவில்லை உடனே அவர் ஆதவனின் பெற்றோரை அழைத்து அவனை வீட்டிற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினார் ஆதவன் ஏன் கூச்சலிட்டான் என்று அம்மாவுக்கு ஒன்றும் புரியவில்லை மாலையில் அப்பா அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பினார் ஆதவன் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தான் உன்னுடைய வீட்டு பாடம் எல்லாம் முடித்து விட்டாயா என்று ஆதவனிடம் அப்பா கேட்டார் இல்லை அப்பா என்றான் ஆதவன் நானும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் கேட்கவே மாட்டேன் என்கிறான் என்றார் அம்மா அப்பா தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டார் ஆதவன் மீண்டும் கூச்சலிட்டான் ஆதவன் தொலைக்காட்சி விளையாட்டுக்கு அடிமையாகிவிட்டான் என்று அவன் பெற்றோருக்கு அப்போதுதான் விளங்கியது அடுத்த நாள் ஆதவன் பள்ளிக்கூடம் போனான் அன்றும் பாடவேளையில் கத்தினான் ஆகையினால் தண்டனையாக பள்ளியிலிருந்து மூன்று நாள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டான் ஆதவனின் பெற்றோர் அவனை திருத்துவதற்காக அவனுடைய விளையாட்டுப் பொருட்கள் தொலைக்காட்சி பெட்டி எல்லாவற்றையும் ஒரு பெரிய பெட்டியில் போட்டு அடைத்து பூட்டி வைத்தனர் ஆதவன் ஓரிரு நாள் தொடர்ந்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்தான் அம்மா அவனுக்கு நல்ல கதை புத்தகங்களும் ஓவியம் வரையும் பொருட்களும் வாங்கி கொடுத்தார் முதலில் ஆதவனுக்கு எதுவும் பிடிக்கவில்லை இவைகள் எதுவும் பிடிக்கவில்லை என அம்மாவிடம் சொல்லி அழுதான் அதற்கு அம்மா மகனே நீ நன்றாக படித்து நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்பதே எங்கள் இருவரது ஆசை உன்னுடைய பெற்றோரின் ஆசையை நிறைவேற்றுவாய் என்று நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார் ஆதவனுக்கு கதை புத்தகங்கள் வாசிப்பதில் ஈடுபாடு வந்தது வாழ்வுக்கு நல்வழி காட்டும் புத்தகங்களை பெற்றோர் ஆதவனுக்கு பரிசளித்தார்கள் அவ்வாறே படிப்பிலும் அக்கறை வந்தது ஆதவனுடைய பெற்றோர் அவனுக்கு நேர அட்டவணை கொடுத்து படிப்பதற்கும் விளையாடுவதற்கும் தொலைக்காட்சி பார்ப்பதற்கும் ஒப்புதல் அளித்தனர் இப்போது ஆதவன் நல்ல பிள்ளையாக பள்ளிக்குப் போனான் பள்ளியில் ஆசிரியர் பாராட்டும்படி நல்ல பெயர் எடுத்தான் ஆதவன் இப்போது வளர்ந்து விட்டான் அவனுக்கு தொழில்நுட்பம் போன்ற துறைகளிலும் மிகுந்த ஆர்வம் உண்டு பெரியோரை மதித்து நடத்தல் ஏழைகளுக்கு உதவுதல் விலங்குகளிடம் அன்பு காட்டல் என பல நற்பண்புகளை கொண்டவனாக ஆதவன் விளங்கினான் ஒருநாள் ஆதவனின் கைபேசி நிலத்தில் விழுந்து உடைந்துவிட்டது அதனை கையில் எடுத்து அதில் உள்ளவற்றை ஆராய்ந்து புத்தகமாக எழுதினான் அவ்வாறே பல தொழில்நுட்பம் தொடர்பான மேலும் பல புத்தகங்கள் எழுதி வெளியிட்டான் இப்பொழுது ஆதவன் தலைசிறந்த எழுத்தாளர்கள் வரிசையில் ஒருவராக விளங்குகின்றான் ஆதவன் இந்நிலைக்கு வருவதற்கு காரணம் அவரது பெற்றோர்களே நாமும் நமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்து வாழ்வில் உயர்வோம் கதை வாசிப்பு மேனகா நரேஷ்